محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹுடைய இல்லத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் இந்த சிறிய நேரத்தில் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதி சமூகமாக அனுப்பப்பட்டிருக்கின்ற முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகமாகிய நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் நம்மை பற்றியும் நமது சமூகத்துடைய நிலையை பற்றியும் இனிவரும் காலம் அல்லாஹுடைய தூதருடைய இச்சமூகம் எந்த அடிப்படையில் பயணிக்கும் என்பதை பற்றியும் ஒரு சிறிய நினைவூட்டல்தான் இந்த சிறிய அமர்வு. அனுப்பப்பட்ட சமூகங்களிலேயே உயர்ந்த சமூகமாக, கண்ணியமிக்க சமூகமாக அல்லாஹ் இந்த சமூகத்தை ஆக்கியிருக்கிறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்லின்னாஸ், குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் நேரடியாக பேசுகிறது. அனுப்பப்பட்ட சமூகங்களிலேயே, மனித இனத்திலிருந்து வெளியான சமூகங்களிலேயே நீங்கள்தான் உயர்வான சமூகம். யார் சொல்வது? யார் மனிதர்களை படைத்தானோ, யார் சமூகங்களை உருவாக்கி அதற்கு தூதர்களை அனுப்பினானோ, அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அனுப்பப்பட்ட சமூகங்களிலேயே உயர்வான சமூகம் நீங்கள்தான். நன்மையை ஏவுவீர்கள், தீமையை தடுப்பீர்கள். அல்லாஹுவை நீங்கள் உறுதியாக ஈமான் கொண்டிருப்பீர்கள் என்ற அடையாளங்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்துடைய உயர்வை சொல்லுகிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தான் அனுப்பப்பட்ட 70 சமூகங்களுடைய முழுமை. அன்தும் ஹைருஹா வ அக்ரமஹா அலல்லாஹ், அதில் உயர்வான அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட சமூகம் நீங்கள்தான். நபி நூஹுடைய சமூகத்தை விட நபி மூசா, ஈசா, இப்ராஹிம் என எல்லா நபிமார்களுடைய அலைஹிமுஸ்ஸலாம் சமூகங்களை விடவெல்லாம் உயர்ந்தவர்கள், கண்ணியமிக்கவர்கள் நீங்கள்தான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸிலும் சொன்னார்கள். சமூகம் யாரால் சிறப்பு பெற்றது? இறுதியாக படைக்கப்பட்டதால், இறுதியாக அனுப்பப்பட்டதால் இந்த சமூகம் சிறப்பு பெற்றதா? அது யாரால் சிறப்பு பெற்றது? இந்த சமூகத்திற்கு அல்லாஹுவால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட நபியால், ரசூலால் சிறப்பு பெற்றது. நமக்கென்று இறுதியாக படைக்கப்பட்டதால் எல்லாம் இந்த சிறப்பு நம்மை சாரவில்லை. அல்லாஹுடைய ரசூலால், அல்லாஹுடைய நபியால் இந்த சிறப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு நிகழ்வை கவனியுங்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் கூறுவதாக, ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா இப்ராஹிமுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். ரப்பி இன்னஹுன்ன அதுலல்ன கதீரன் மினன் நாஸ் ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி. யா அல்லாஹ், ஷைத்தான் மனிதர்களில் பலரை வழிகெடுத்து விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை ஓதுகிறார்கள் குர்ஆனில். ஷைத்தான் இந்த உலகத்திலே பல மனிதர்களை வழிகெடுத்து விட்டான். யா அல்லாஹ் ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, யார் என்னை பின்பற்றுகிறாரோ, இப்ராஹிம் ஆகிய என்னை யார் பின்தொடர்கிறாரோ இந்த சமூகத்தில், அவர் என்னை சார்ந்தவர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள், சூரா மாஇதா ஒரு வசனத்தை, இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக்
وإن تغفر لهم فإنك أنت العزيز الحكيم. يا الله நீ அவர்களை தண்டித்தால் அவர்களும் அடியார்கள் தான். நீ அவர்களை மன்னித்தால் فإنك أنت العزيز الحكيم நீ தான் மிகைத்தவன் நீ தான் ஞானமுடையவன். இந்த இரண்டு வசனங்களையும் ஓதி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார்கள்? யா அல்லாஹ், இந்த சமூகத்தில் என்னை பின்பற்றுபவர்கள் தான் என்னை சார்ந்தவர்கள். என்னை பின்பற்றாதவர்களை குறித்த நிலைமை உன்னிடத்தில் இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே போல் தான் சொல்கிறார்கள். யா அல்லாஹ், நீ அவர்களுடைய பாவத்தால் அவர்களை நீ தண்டித்தால் உன் அடியார்கள் அவர்கள் உன்னடியார்கள். நீ விரும்பியதை செய்து கொள்ளலாம். நீ மன்னித்தால் நீ மிகைத்தவன், நீ ஞானமுடையவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனங்களை ஓதி கைகளை உயர்த்தி அழுகிறார்கள். அல்லாஹும்ம உம்மதி உம்மதி, யா அல்லாஹ் என் சமூகம் என் சமூகம். இரண்டு நபிமார்களும் அவரவர்களுடைய சமூகத்துடைய முடிவை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து தன்னை சார்ந்தவர்களை மட்டும் இணைத்துக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ் என் சமூகத்துடைய நிலைமை என்ன? என்னை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றி வாழக்கூடிய இந்த சமூகம், இந்த இறுதி சமூகத்துடைய நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை அனுப்புகிறார். ஜிப்ரீல், இத்ஹப் இலா முஹம்மத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்லுங்கள். வரப்புக்கு அஅலம், அல்லாஹ்விற்கு தெரியும் அவர் ஏன் அழுகிறார் என்று. ஆனால் அல்லாஹ் ஒன்றை தெரிவிக்க நாடுகிறான். அதனால் நபியே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அந்த நபியிடத்திலே சென்று நீங்கள் கேளுங்கள், ஏன் அழுகிறீர்கள் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அறிவிப்பை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவா அலம், அல்லாஹ் அறிந்தவர். சுப்ஹானல்லாஹ், அந்த உரையாடல். ஒரு ஹபீப், அல்லாஹ்வுடைய நேசர் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார். அல்லாஹ் அந்த ஹபீபிடத்திலே பேசுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரீலே செல்லுங்கள், அல்லாஹ் அறிந்தவன், கேளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் அறிந்தவன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலுக்கு சொன்னான், ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாம், இத்ஹப் இலா முஹம்மத், மறுபடியும் அந்த நபியிடத்திலே செல்லுங்கள். ஃபகுல், சொல்லுங்கள், இன்னா சனுர்தீக ஃபி உம்மதிக வலா நஸூஉக, நபியே உம்முடைய சமூகத்தை நாம் பொருந்திக் கொள்வோம், உன்னை திருப்தி அடைய செய்வோம், வலா நஸூஉக, ஒருபோதும் உன்னை கவலையுடன் செய்ய மாட்டோம். உன் சமூகத்துடைய விஷயத்தில் உனக்கு நீங்கள் அனுப்பப்பட்ட இந்த சமூகத்துடைய முடிவில் அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கவலையடைய செய்ய மாட்டான். சுப்ஹானல்லாஹ், சிறப்பை பெற்றுக் கொடுத்தது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மத்து முஹம்மத். இது நபியுடைய உம்மா, முஹம்மது நபியுடைய உம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயர்வாக படைக்கப்பட்ட ஒரு நபியுடைய சமூகத்தில் பிறந்ததால் நாமும் அந்த சிறப்பை அடைகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துடைய சிறப்பாக ஏராளமான செய்திகளை சொன்னார்கள். நபிமார்களுக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய நபி நூஹை அல்லாஹ் அழைப்பான். செய்தி எடுத்து வைத்தாயா நூஹை என்று கேட்பான். நூஹ் சொல்லுவார், அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் எடுத்து வைத்தேன். நூஹுடைய சமூகத்திடத்திலே கேட்பான், நூஹுடைய சமூகமே, இந்த நபி உங்களிடத்திலே வந்து எச்சரிக்கை செய்தாரா? அந்த சமூகம் சொல்லும், யா அல்லாஹ், இவர் எந்த ஒரு எச்சரிக்கை செய்பவரும் எங்களிடத்திலே வரவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அல்லாஹ் கேட்பான், யார் சாட்சி நூஹே, நீ செய்தியை எடுத்து வைத்ததற்கு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், முஹம்மதும் அவர்களுடைய சமூகமும் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நபிமார்களுக்கு நபி நூஹ் அவருடைய செய்தியை அந்த சமூகத்திற்கு எடுத்து வைத்தார். நபி இப்ராஹிம் அவர்களுடைய செய்தியை அந்த சமூகத்திற்கு எடுத்து வைத்தார். நபி மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு அந்த செய்தியை எடுத்து வைத்தார்கள் என்ற சாட்சியை அல்லாஹ் இந்த சமூகத்தின் மூலமாக நபிமார்களுக்கே வழங்குவான் என்றால் அல்லாஹ்விடத்தில் இந்த சமூகம் எவ்வளவு உயர்வானது.
ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி உயர்வான கண்ணியமிக்க இந்த சமூகம் இறுதி காலம் நெருங்கும் போது சிதைக்கப்படும். இதனுடைய கண்ணியமும் இதனுடைய உயர்வும் சிதைக்கப்படும். சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூதாவூத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி காலம் வரும். நம்ம எல்லாம் தெரிந்த செய்திகள் தான் இவையெல்லாம். இறுதி காலம் உருவாகும். அந்த காலத்தில் எதிரிகள் இந்த சமூகத்தின் மீது பாய்வார்கள். ஒரு பசித்தவன் எப்படி உணவின் விருப்பை நோக்கி பாய்வானோ, அதை விரைந்து செல்வானோ, அது போன்று எதிரிகள் இந்த சமூகத்தின் மீது விரைந்து வருவார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? எங்களுடைய எண்ணிக்கை எல்லாம் குறைவாக இருப்பதால் எதிரிகளுக்கு நாங்கள் எல்லாம் சாதாரணமான ஒரு கருவியாக மாறிவிடுகிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள். ராட்சின் வெள்ளப்பெருக்கத்தில் வரக்கூடிய நுரை எப்படி கணக்கிட முடியாதோ அந்த அளவு, கணக்கிட முடியாத, அளவிடவே முடியாத அளவிற்கு எண்ணிக்கையில் நீங்கள் உயர்வாக இருப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வஹனை சாட்டி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துடைய பின்னால் நிலைமையை கண்களுக்கு முன்னால் கொண்டு வருகிறார்கள். எதிரிகள் உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே வஹனை சாட்டி விடுவான் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் நிறுத்தி இருக்கலாம். நபித்தோழர்கள் உடனடியாக கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, வஹன் என்றால் என்ன? ஹுப்பு துன்யா வக்கராஹியத்துல் மௌத். ரசூலுல்லாஹ் அதை முடிவாக சொல்லவில்லை. இப்படித்தான் இந்த சமூகம் முடிவென்று முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லவில்லை. சொன்னார்கள், ஹுப்பு துன்யா வக்கராஹியத்துல் மௌத், உலக ஆசை பெருகும், மரணத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த தன்மையால் அல்லாஹ் இந்த சமூகத்துடைய நிலைமையை இறுதி காலத்தில் இப்படி மாற்றி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு செய்தியில் சொன்னார்கள், இஸ்லாம் கரீபான நிலையில், ஒரு ஆரம்ப புள்ளி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இஸ்லாம் ஆரம்பமானது. ஆரம்பிக்கும் போது கண்ணியம் இல்லை, உயர்வில்லை, மதிப்பில்லை, அந்த நிலைமையில் தான் இஸ்லாம் ஆரம்பமானது. அதே நிலைமைக்கு இஸ்லாம் மீண்டும் திரும்பும். அந்த நேரத்தில் உறபாக்களுக்கு நற்செய்தி உண்டு, உறபாக்களுக்கு நற்செய்தி உண்டு, அல்லது உறபாக்களுக்கு சொர்க்கம் உண்டு, உறபாக்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த உறபா என்றால் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலர் ஹதீஸ்களில் அவர்களை பற்றி விவரித்தார்கள். அதில் ஒரு ஹதீஸ், அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன்னாஸ், மக்கள் சீர்கெட்டு விட்டால், மக்களுடைய சீர்கேடு நடந்தால், அவர்கள் மக்களை அவர்கள் நேர்வழிப்படுத்துவார்கள், மக்களை அவர்கள் நேர்வழிப்படுத்துவார்கள். அப்போ அந்த சமூகம் அந்த கண்ணியத்தை இழக்கும் போது, அந்த உயர்வை இழக்கும் போது, ஈமானுடைய பலத்தை இழந்து அந்த சமூகம் வாழும் போது ஒரு சமூகம் உருவாகி அந்த சமூகத்தை மேலும் மேம்படுத்தும், உயர்வுபடுத்தும். எந்த நிலைமையை கடந்து வந்ததோ அதே நிலைமைக்கு அந்த சமூகத்தை அழைத்து செல்லக்கூடிய மக்களை அல்லாஹ் உருவாக்குவான். இது ரசூலுடைய சமூகம். இந்த சமூகம் ஒருபோதும் விழுந்து விடாது. ஒருபோதும் இந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைவிட்டு விட மாட்டான். அல்லாஹ் இந்த சமூகத்தை எதிரிகளை கொண்டு கூட பலப்படுத்துவான். இந்த சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை கொண்டு கூட அல்லாஹ் பலப்படுத்துவான். அல்லாஹ் நாடினார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகம் முடியும் வரை இந்த சமூகத்துடைய உயர்வை அல்லாஹ் நிலைப்படுத்தி கொண்டே இருப்பான். அதற்குரிய சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கி கொண்டே இருப்பான். இது ரசூலுடைய சமூகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீழும் பொழுதெல்லாம், கவலையுறும் போதெல்லாம், அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்தில் எதிரிகளுடைய அந்த திட்டங்களால், சூழ்ச்சிகளால் அல்லாஹுடைய தூதர் கொஞ்சம் சோறும் போதெல்லாம் நபியிடத்திலே சொல்லுவான், நபியே பொறுமையோடு இருங்கள்,
அல்லாஹ்வுடைய விதியில், அல்லாஹ்வுடைய சட்டத்தில், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில் மீன் வயிற்றில் இருந்த அந்த தோழரை போன்று நபியே நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நம்பிக்கை இழந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலிலே பயணிக்கிறார்கள், விழுகிறார்கள், மீன் வயிற்றிலே அகப்படுகிறார்கள். சமூகத்தின் மீது நம்பிக்கை இழந்துதானே செல்கிறார்கள். இந்த சமூகம் எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு செவிதாய்க்கும், இனிமேல் அது நடக்காது என்று தானே சென்றார்கள். அல்லாஹ் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை உதாரணம் விட்டு சொல்கிறான், அந்த நபி நம்பிக்கை இழந்ததை போன்று நபியை நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் எதிரிகளுடைய சூழ்ச்சியை முறியடிப்பான். உறுதியோடு நீங்கள் அதிலே நிலைத்திருங்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் எப்படி பலப்படுத்துகிறான் பாருங்கள். உஹதுடைய களம் பெரிய தோல்விதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றில் உஹதுடைய களம் தோல்விக்குரிய களம் தான். நபித்தோழர்கள் 70 மேற்பட்ட நபித்தோழர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பல் உடைக்கப்படுகிறது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், பத்ருடைய களத்தில் நாங்கள் 2 இவர்கள் எதிரிகள் எங்களை விட 2 இருந்தார்கள். நாங்கள் இப்போது பலப்பட்டிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் எங்களுடைய இந்த தோல்விக்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிதுல் மைதான், அந்த மைதானத்துடைய தளபதி அல்லாஹ்வுடைய தூதர். பின்னால் சஹாபாக்கள், இப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகம் சிதைக்கப்படுமா என்று நபித்தோழர்கள் கேட்கும் போது குர்ஆன் பதில் சொல்கிறது, நபியை சொல்லுங்கள், அது உங்களுடைய காரணத்தால், உங்களுடைய செயலால் நடந்தது. உஹதுடைய களத்துடைய பாடம் நாம் அறிந்தது. ஆனால் உஹதுடைய களத்திற்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், வலா தஹினு வலா தஹ்சனு அன்தும்ல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலை அடையாதீர்கள், நீங்கள் பயம் கொள்ளாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். யாராக வாழ்ந்தால்? முஃமின்களாக வாழ்ந்தால். நீங்கள் விழுந்தது விழுந்ததாக முடியட்டும், மீண்டும் நீங்கள் உஹதுடைய களத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமூகத்தை திடப்படுத்தினான். நீங்கள் முஃமின்களாக வாழ்ந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். விழுந்த சமூகம் எழுந்ததா இல்லையா? அடுத்தடுத்த போர்க்களங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியுடைய வாகைகளை அதற்கு பிறகு அல்லாஹ் சூடிக்கொண்டே இருந்தான். அல்லாஹ் அந்த நம்பிக்கையை தான் இந்த சமூகத்திற்கு கொடுக்க விரும்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயிஃபுடைய பயணம் மிகப்பெரிய. ரசூலுல்லாஹுடைய எதிர்பார்ப்பு அது, தாயிஃப் நகரம். 10 அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பயணம், பார்க்கும் நபர்களை எல்லாம், உயர்ந்தவர்களை எல்லாம், அந்த சமூகத்தில் வாழ்ந்தவர்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் அணுகி அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் முழு கூட்டமும் மறுக்கிறது, விமர்சிக்கிறது, நைகை செய்கிறது அல்லாஹுடைய தூதரை. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாலும் கற்களாலும் விரட்டப்படுகிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய உடம்பெல்லாம் இரத்தம் வடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை அனுப்பி சொல்கிறான், மலக்குடைய மலைகளுடைய மலக்குகளை நபியை இறக்கி இருக்கிறான், நீங்கள் சொல்லுங்கள், அவர்களை அல்லாஹ் அந்த 2 மலைகளுக்கு இடையிலே வைத்து அழித்து விடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இவர்கள் மூலமாக இல்லை என்றாலும் இவர்களுடைய சந்ததிகள் மூலமாக அல்லாஹை வணங்கக்கூடிய மக்களை உருவாக்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நம்பிக்கை அதுதான். ஒரு சமூகம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவான். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சமூகம் அல்லாஹுவால் மீண்டும் உயர்த்தப்படும், கண்ணியம் தரப்படும், உயர்வு தரப்படும். அல்லாஹுவால் இந்த சமூகம் மீண்டும் எப்படி அல்லாஹுடைய ரசூலுடைய காலத்திற்கு பிறகு இருந்ததோ அதே நிலைமைக்கு அல்லாஹ் இந்த சமூகத்தை மீண்டும் கொண்டு வருவான். ஆனால் அதற்குரிய வழிமுறைகள் இருக்கிறது, அதற்குரிய நிபந்தனைகள் இருக்கிறது. அதற்கென்ற ஒரு சமூகத்தை, அதற்கென்று வழிநடத்தக்கூடிய மக்களை அல்லாஹ் உருவாக்க வேண்டிய காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் நாம் வாழ்வோமா, அல்லாஹ் நம்மை பயன்படுத்துவாளா என்பதெல்லாம் அல்லாஹுடைய கையில் இருப்பது.
ஆனால் அதற்குரிய தயாரிப்புகளோடு வாழ வேண்டும் என்பதுதான் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு வழிகாட்டக்கூடியது. அல்லாஹ்வுடைய இந்த சமூகம் அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பை சரிபடுத்தி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் இந்த சமூகத்தை சீர்படுத்தி கொண்டே இருப்பான். எப்போது அந்த சமூகம் அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பை கைவிடுகிறதோ அப்போது அல்லாஹ் அந்த சமூகத்தை பலவீனப்படுத்துவான். ஏன் பலவீனப்படுத்துகிறான்? அப்போதுதான் அல்லாஹ் அந்த சமூகத்தை மீண்டும் பலப்படுத்த முடியும், பாடங்களின் மூலமாக, காரியங்களின் மூலமாக. அல்லாஹ்வுடைய தொடர்பு ஒரு சமூகம் இணைக்க வேண்டிய, பிணைக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் அது. அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான், எமக்கு அவன் வழிகாட்டுவான். நூஹுக்கு வழிகாட்டியவன் அவன் தான், அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நினைத்தார்களா? மழை வரும் என்று நினைத்தார்களா? கப்பல் போகும் என்று நினைத்தார்களா? அல்லாஹ் கட்டளையிட்டான், அதை செய்தார்கள், அதை செய்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். மழை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வந்தது, வெள்ளமாக மாறியது. அல்லாஹ் நூஹையும் அவர்களை பின்பற்றிய மனிதர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் வீசப்பட்டார்கள். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், நெருப்பு சுட்டரிக்கும் என்று இப்ராஹிம் பயந்தார்களா? அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகம் சொன்னது, மூசா எங்களை கைவிட்டு விட்டீர். மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு நிச்சயம் வழிகாட்டுவான். சுப்ஹானல்லாஹ். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயில் அவதிப்பட்டார்கள், அல்லாஹ் பாதுகாத்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் அகதிப்பட்டார்கள், அல்லாஹ் பாதுகாத்தான். லா இலாஹா இல்லா அந்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன், அல்லாஹ்வை சார்ந்தார்கள். பி முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள் இந்த குகையை, குனிந்தால் அவர்கள் நம்மை பார்த்து விடுவார்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். தன் தோழரிடத்திலே அவர் சொன்னார், லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, கவலை கொள்ளாதீர், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நபிமார்கள் மட்டுமல்ல, குர்ஆன் சொல்லுகின்ற எல்லா வரலாற்றிலும் அல்லாஹ்வோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பை அல்லாஹ் இணைத்து சொல்கிறான். உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், அல்லாஹ் சொன்னான், பால் கொடு அல்லது அந்த ஆற்றிலே விட்டுவிடு. அந்த கட்டளை தான், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் பயந்தார்களா? ஆற்றிலே விட்டால் அந்த குழந்தை எப்படி என்னிடத்திலே திருப்பி கொண்டு வரப்படும்? அல்லாஹ் சொல்கிறான், இந்த குழந்தையை உம்மிடத்திலே திருப்பி கொண்டு வருவேன், மூசாவுடைய தாயே விடு ஆற்றில். நினைத்தார்களா? ஆண் குழந்தை பிறந்தால் அறுக்கக்கூடிய, உயிரோடு கொல்லக்கூடிய அந்த ஃபிரௌன், அவனுடைய கரத்தாலே திருப்பி கொடுக்கப்படுவாய் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் நினைத்தார்களா? சுப்ஹானல்லாஹ். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மக்கா பொட்டல் பூமி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப இஸ்மாயிலையும் ஹாஜரையும் விட்டு செல்கிறார்கள். எந்த ஒரு அறிவிப்பும் சொல்லவில்லை, எப்படி வாழ வேண்டும், என் மனைவியை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. பொட்டல் பூமி, எதுவும் இல்லை, திரும்ப செல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையா? இதை கட்டளையிட்டது அல்லாஹ்வா? ஆம் சொன்னார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் நான் உறுதியோடு இருக்கிறேன், பொறுமையோடு இருக்கிறேன், அல்லாஹ் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ் பாதுகாத்தான், அல்லாஹ் பாதுகாத்தான். சஹாபாக்கள் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டார்கள், அவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். இன்னா ஸகத் ஜமஉ லகும் ஃபஹ்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா, எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டார்கள், அவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்த நபித்தோழர்களுடைய உள்ளம் ஈமானை அதிகரித்தது. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். அல்லாஹோடு அவர்கள் இருந்தார்கள், அல்லாஹோடு அவர்கள் தொடர்பில் இருந்தார்கள், அல்லாஹோடு நெருக்கத்தோடு அவர்கள் இருந்தார்கள், ரப்புடைய குர்ஆனோடு நெருக்கத்தோடு இருந்தார்கள், ரசூலுடைய வாழ்க்கையோடு அவர்கள் நெருக்கத்தோடு இருந்தார்கள். அதனால் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள்வான் என்று. நாம் யாரோடு நெருக்கத்தில் இருக்கிறோம்? சமூகம் யாரோடு நெருக்கத்தில் இருக்கிறது? சமூகத்துடைய நிலைமை யாரோடு நெருக்கத்தில் இருக்கிறது?
யாரை சார்ந்து யாரை பாதுகாப்பாக நினைத்து வாழ்கிறோம்? இந்த நிலையில் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் தான் அறிந்தவன். அந்த வார்த்தையுடைய பலம் என்னவென்று, ரசூலுடைய வார்த்தையுடைய பலம் அல்லாஹ்விற்கு தெரியும். அவங்களுடைய வாழ்க்கை அது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையுடைய பலம் அல்லாஹ்விற்கு தெரியும். நபி நூஹுடைய அந்த வார்த்தையுடைய பலம், அந்த துஆவுடைய பலம் அல்லாஹ்விற்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயுடைய நம்பிக்கை அல்லாஹ்விற்கு தெரியும். நபித்தோழர்களுடைய அந்த வார்த்தையுடைய நம்பிக்கை அல்லாஹ்விற்கு தெரியும். சமூகத்துடைய இந்த வார்த்தைகளுடைய அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் எங்களை உயர்வுபடுத்துவான் என்ற வார்த்தையுடைய பலம் அல்லாஹ்விற்கு தெரியும். நம்முடைய செயல்கள் என்னவென்று, அந்த வார்த்தை பலனளிக்க வேண்டுமென்றால், அந்த வார்த்தை இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால், அந்த வார்த்தை இந்த சமூகம் இழந்த கண்ணியத்தை உயர்வை மீண்டும் பெற்றுத்தர வேண்டுமென்றால், அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்க வேண்டிய பொறுப்பை முஹம்மது ரசூலுடைய இந்த சமூகம் சுமக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சமூகம் அந்த வார்த்தையுடைய பலத்தை சுமந்தால், மதிப்பை சுமந்தால், உறுதியை சுமந்தால், நம்பிக்கையை சுமந்தால், அல்லாஹ் அந்த வார்த்தையுடைய பலத்தை இந்த உலகம் முழுக்க உறுதிப்படுத்துவார். அவ்வளவுதான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், நம் சந்ததிகளை பாதுகாப்பான், அல்லாஹ் இந்த சமூகத்தை உயர்த்துவான், அல்லாஹ் இந்த சமூகத்தை மீண்டும் அந்த தரத்திற்கு கொண்டு வருவான் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு செயல், அது ஒரு புரட்சி. அல்லாஹோடு ஏற்படுகின்ற புரட்சி, சுன்னாவோடு ஏற்படுகின்ற புரட்சி, அல்லாஹுடைய தீனோடு ஏற்படுகின்ற புரட்சி, அல்லாஹுடைய குர்ஆனுடைய வழிகளோடு ஏற்படுகின்ற புரட்சி, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதில் ஏற்படுகின்ற புரட்சி, அல்லாஹுடைய தீனை குணமாக மார்க்கமாக என்னுடைய வழியாக செயல்படுத்துவதில் ஏற்படுகின்ற புரட்சி, இந்த புரட்சியோடு அந்த வார்த்தை வெளிப்பட்டால் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்ற வார்த்தைகள் எல்லாம் பலனளிக்கும். செயல் இல்லாமல் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்று அழைத்தால் அல்லாஹ்விற்கு தெரியும், உம்மோடு அல்லாஹ் இருக்க வேண்டுமா என்று. அல்லாஹ் ஏ நம்பிக்கை கொண்டவர்களோடு இருப்பான், அல்லாஹ் அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர்களோடு இருப்பான், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களோடு இருப்பான், அல்லாஹுடைய தௌஹீதில் நிலைத்திருப்பவர்களோடு அல்லாஹ் இருப்பான். இந்த வசனங்கள் எல்லாம் இந்த கதை தான் சுட்டி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு சிறிய நினைவூட்டலை அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொண்டவனாக இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கும் அல்லாஹு ஹைர்.